ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறேன்னா, ஏய் நான் ஒரு சூப்பர் மாடல் தெரியுமாடா, நான் ஒரு இன்டர்நேஷ்னல் மாடல்டா, ஏய் ஏய் என்னை பற்றி தெரியுமாடா உங்களுக்கு? எஸ், நான் மீரா மிதுன் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அப்போ வந்து எப்படி சூர்யா, விஜய், கமலஹாசன் எல்லோரையும் வச்சு பண்ணிகிட்ருக்கா, வீடியோ போட்டுட்ருக்கா, எப்படி ஒரு சீப் பப்ளிசிட்டி தேடிட்டுருக்கா, இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏ மீரா மிதுன், நீ ஹாலிவுட்டில் இருக்கவங்களோட வீடியோலாம் போட்டு ஒரு சீப்பான பப்ளிசிட்டியை வந்து தேடிட்டுருக்க, அதை இதோட ஸ்டாப் பண்ணோம். விஜய் சூர்யா ஃபேன்ஸ்லாம் உன் மேலே சமகானில் இருக்காங்க. அது வேறு இல்லாமல் இன்றைக்கி வந்து சனம் சட்டியும் ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அது உனக்கு வந்து நெப்போட்டிசத்தோட மீனிங்கே வந்து தெரியாமல் நீ வந்து பேசிகிட்ருக்க. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? உனக்கு ஏதாவது வந்து மைண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லலாம் பேசிகிட்ருக்காங்க. அது மாதிரி வந்து சாந்தனம் வந்து விஜயோட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு ஜாலராக தட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்க. சாந்தனம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி சீப்பான பப்ளிசிட்டிஸ் தேடுறவங்கலாம் அப்படியே ஜஸ்ட் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து விஜயோட டைலாக்கும் அவர் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உசுப்பேத்தவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்தவங்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி வந்து விஜய் சூர்யா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உன்னை பற்றி. நீ இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இன்னும் வீடியோ போட்டுட்ருக்க, இதோடு நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுதான் உனக்கு நீ இந்த மாதிரி ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டி தானே வேணும்னு வந்து நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பப்ளிசிட்டி உனக்கு வந்துடுச்சு. அது உனக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுக்கு மேலே எந்த ஒரு வீடியோவும் நீ போடாத. தேவையில்லாமல் சூர்யாவோட ஒய்ஃபு, விஜயோட ஒய்ஃப் பார்த்துலாம் நீ வந்து தப்பாக பேசியிருக்க, அதையும் நீ ஸ்டாப் பண்ணிக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 13 lakhs இண்டிவிஜுவல் ஹவுஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நியர் மாதாவரம் ரவுண்டானா. அங்கேருந்து ஒரு 15 minutes டிரைவில் இங்கே வந்துடலாம். இது கரெக்டாக வந்து மணலி வந்து நியூ டவுன் கிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. 13 lakhs வீடு. பிஎம்மோட ஸ்கீம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு காசு கொஞ்சம் வந்து கம்மியாகுது. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, சென்னைக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் வாங்கி வந்து பயனடையலாம். ஓகே, உங்களுக்கு தேவைன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் இதில் போடுறேன். தேங்க்யூ. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 1 week நெப்போட்டிசம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று பாலிவுட்டில் கிடையவே கிடையாது, அண்ட் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாந்தனு பாக்கியராஜ் வந்து ஒரு குரூப் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரால் வந்து இதை மாஃபியான்னு கூட சொல்ல வாய் வரல. பை த வே, இந்த மாஃபியானால தானே, இல்லை இல்லை சாரி சாரி, உங்கள் லாங்குவேஜில் இந்த குரூப்பிசமால தானே உங்களுக்கு மாஸ்டர் படத்தில் சான்ஸ் கிடைச்சிது. நீங்களும் நெப்போட்டிசம் ப்ராடக்ட் தானே, சன் ஆஃப் மிஸ்டர் பாக்கியராஜ். அண்ட் நம்மளோட பாலிவுட் சினிமாட்டோகிராஃபர் வந்து நட்டி சொல்லியிருந்தாரு, யாருடா நீங்க அப்படின்னு. ஸோ அந்த யாருடா நீங்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன். மொத்தம் 4 குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் கமல்ஹாசன் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, செகண்ட் குரூப் எஸ் ஏ சந்திரசேகர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, தேர்ட் குரூப் சிவகுமார் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ இந்த 4th குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆன் ஸ்கிரீன்ல அவ்வளவா தெரியலனாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல அவங்களோட விளையாட்டு ஜாஸ்தியா தான் இருக்கு, அப்பாவும் பையனும் சேர்ந்து. இப்ப நான் சொன்னது எல்லாமே தப்பு, பொய், இது கிடையாதுன்னு யாராவது ப்ரூவ் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் நீ இந்த மாதிரி வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணலன்னா உனக்கான பேர் சுத்தமாக அது டேமேஜ் ஆகிடும். நீ வந்து பிக்பாஸில் இருக்கும்போது பிக்பாஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் ப்ராப்ளம் பண்ணியிருந்த, சேரன் மேலே ஒரு பழி வர போட்ட, அதுக்கு கமல்ஹாசன் வந்து பதில் வீடியோ போட்டு உன்னை வந்து ஆஃப் பண்ணார். இதுக்கு மேலேயே நீ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணலன்னா விஜயோட ஃபேன் ஒருத்தர் நீ எங்கெல்லாம் ஷூட்டிங் பண்ணுறியோ அங்கெல்லாம் வந்து உனக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி விஜயோட வந்து லேடி ஃபேன் ஒருத்தவங்க வந்து உன்னை வந்து ரொம்ப பேட் வேர்ட்ஸில் அசிங்கமாக பேசி வீடியோவை விட்டுருக்காங்க. அதனால் நீ வந்து இதோட வீடியோ போடுறது ஸ்டாப் பண்ணிக்கோ. உனக்கு தேவையான சீப்
பப்ளிசிட்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மீரா மித்துன்னா வந்து யாருன்னு எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து நேம் வந்து உன்னோட நேம் வந்து பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீப்பான பப்ளிசிட்டி பண்ணுறத இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, அதான் உனக்கு வந்து நல்லது. எல்லாம் வந்து சொன்னனும் யார் யாருக்கெல்லாம் மனசு குத்துச்சோ, ஸோ அவங்களோட ஃபேன் கிளப் ஹெட்ஸ் எல்லாரையுமே வந்து ரெடி பண்ணி என்னை பற்றி ஃபுல்லாக அப்யூஸ் பண்ணி பேசி ஒரு ட்ராமா போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா யூடியூப் சேனல்ஸையும் கூப்பிட்டு வச்சு என்னை டிஃபேம் பண்ணோன்னு சொல்லி அது ஒரு ட்ராமா ஒரு சைடில் வந்து போயிட்டுருக்கு. வேற என்ன, யா யாரோ எக்ஸ் மேனேஜர்னு கிளைம் பண்ணி என்னோட ஆடியோஸ் வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ரிலீஸ் பண்ணுங்க, என்ன வேணாலும் ரிலீஸ் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நிறைய ஆடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீரா இருக்கு, அந்த ஆடியோல இருக்க மறுபக்கம் யாரு, அதெல்லாம் மீடியா குவெஸ்டின் பண்ண மாட்டீங்களா? ஒரு காயினுக்கு எப்பவுமே டூ சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஒன் சைட மட்டும் காமிச்சா எப்படி? வேற என்ன, நான் தானா சேர்ந்த கூட்டம் பாட்டுல எப்படி சான்ஸ் கிடைச்சது தெரியுமா, அப்படி இப்படின்னு யாரோ பேசிட்டு இருக்காங்க. ரிலீஸ் பண்ணுங்க, ஆடியோஸ் ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு சைட் மீரா, இன்னொரு சைடு இருக்கிறது யாரு, விக்னேஷ் சிவனா, சூர்யாவா, இல்ல ப்ரொடியூசரா? ஐ டோன்ட் கேர் அட் ஆல், யூ கேன் ரிலீஸ் வாட் எவர் யூ வாண்ட், வாட் எவர் ஆடியோஸ், வாட் எவர் வீடியோஸ் யூ வாண்ட். ஸோ சும்மா இந்த மாதிரிலாம் பழைய காலத்து நம்பியார் டெக்னிக்லாம் வந்து இங்க காட்டிட்டு இருக்காதிங்க. இட்ஸ் லைக் ஆர் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ரூமர்ஸ், நிறைய டிஃபமேஷன், நிறைய அபியூசஸ் போயிட்டு இருக்கு. கடந்த 15 வருஷத்துல எந்த ஆக்ட்ரஸ் யாவது இந்த லெவலுக்கு அபியூஸ் பண்ணி பேசி திட்டி இருக்கீங்களான்னு ஹிஸ்டரியை புரட்டி பார்த்தா அப்படி யாருமே கிடையாது. பிகாஸ் எல்லாருமே ஒரு ஒரு கேங்ல இருக்காங்க, ஆல்சோ தே டூ லாட் ஆஃப் பேட் ஸ்டப். ஸோ நான் சுயம்புவா முளைச்சு கிளீனா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து சொந்தமா மார்க்கெட் பிடிச்சி இவ்வளோ ஃபேமஸா இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரியும். அதை நான் ப்ராப்ளமாவே கூட பார்க்கல. ஸோ யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். மறுபடியும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷோலே படம் மாதிரி எல்லாமே ரெண்டு சைடு இதெல்லாம் காட்டுறதை நிறுத்திட்டு ஒரு காயின்க்கு ரெண்டு சைடு இருக்க மாதிரி ஒரு சைடு மீரானா இன்னொரு சைட்ல இருக்க ஆடியோ நோட் யாருன்னு மீடியா வந்து க்வெஸ்சன் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட பேர் வந்து சஞ்சீவ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜஸ்ட் இக்னோர் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் அதே தான் வந்து சொல்லியிருக்காரு, உசுப்பு ஏற்றுக்கிட்ட உம்முன்னு, கடுப்பு ஏற்றுக்கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே தான் வந்து விஜயும் ட்வீட் பண்ணியிருக்காரு, இக்னோர் த நெகட்டிவிட்டி. இதே தான் விஜய் ஃபேன் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் எப்படியோ விட்டதுனால தான் இந்த மாதிரி சீப்பான பப்ளிசிட்டி பண்ணுற ஆளுங்கள்லாம், மீரா மித்துன் மாதிரின்ற ஆளுங்களாம் இன்னும் வந்து வீடியோஸ் விட்டுட்ருக்காங்க. இவங்க மேலே நீங்கள் வந்து லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும். உங்கள் ஃபேன்ஸ் கிளப் மூலிமா லீகலாக வந்து ஆக்ஷன் எடுத்திங்கன்னா தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி யாரும் வீடியோஸ் போட மாட்டாங்க. சரி ஓகே, மீரா மித்துன் பற்றி இது போதும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு நம்ம வந்து இதுக்கு மேலே பப்ளிசிட்டி கொடுக்க வேணாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.